கடந்த மூன்று நான்கு வாரங்களாக நம்ம இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பல வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆறு மாதங்களுக்கு மேலாக இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் எதிரியை குறித்து, எதிரியின் சேனைகளை குறித்து, சாத்தானை குறித்தும் சாத்தானுடைய சேனைகளை குறித்தும் சில விவரங்களை வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். நம்ம கற்றுக்கொள்வதெல்லாம் குறிப்பாக வசனத்தை சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய அனுபவங்களை அல்ல, யாராவது சொல்வதே அல்ல. இந்த வாரத்திலும் வருகிற வாரங்களிலும் தேவ தூதர்களை குறித்து இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் பார்க்க போகிறோம். சாத்தானுடைய வஞ்சகமான ஒரு சாதனம் என்னவென்றால், அவனுக்கு எதிராக, அவனுடைய சேனைக்கு எதிராக நாம் போராடும் போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உதவிகளிலிருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்புவது தான் அவனுடைய ஒரு தந்திரமா இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய போராட்டங்களிலே தேவன் நமக்கு பலவிதமான உதவிகளையும் ஆயுதங்களையும் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு நம்ம வேதத்துல பல சாட்சிகளை பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய கட்டளைக்கு கீழே தேவன் எண்ணுக்கு அடங்காத எண்ணற்ற தேவதூதர்களை வைத்திருக்கிறார் என்று நாம் வேதத்துல 300 இடங்களிலே பார்க்க முடிகிறது. வேதம் அப்படி கற்பிக்கிறது. சாத்தானுக்கு எதிரான நம்முடைய போராட்டங்களிலே அவருடைய தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவும்படியாக இந்த தேவதூதர்களை நியமித்திருக்கிறார். இப்படி அருமையாய் வசனத்துல இருந்தாலும் கூட இந்த ஒரு காரியம் பெரும்பாலும் போதகர்களாலே புறக்கணிக்கப்படுகிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துவதிலே தேவ தூதர்கள் மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். நாம் விரும்பும் அளவுக்கு ஒருவேளை வேதத்துல தேவ தூதர்களை பற்றிய விவரங்களை நமக்கு இல்லை என்றால் சொன்னாலும், வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு அவர்கள் ஆறுதலும் வலிமையும் அளிக்க தேவதூதர்களை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். அதனால வேதம் நமக்கு கொடுத்த அளவுக்கு இருக்கிற காரியங்களை தேவதூதர்களை குறித்து கற்றுக்கொள்வோம். தேவதூதர்களை குறித்து அதிகமாய் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு காரியம், தெய்வீக தூதர் என்று ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க வேண்டும். இதில் தெளிவாக வேதத்திலே நம்ம குறிப்பாக பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது முதல் காரியத்திலே யோசிக்க வேண்டியது, தேவனே பல முறை மனிதர்களுக்கு ஒரு தேவதூதராக தோன்றினார். தமிழ்ல அழகா இருக்கும், அப்படி அவர் வரும்போது நிறைய ஹிண்ட் இருக்கும். தேவ அவர் என்று சொல்லுவாங்க, சாதாரணமா தூதன அவன் சொல்லுவாங்க தமிழ்ல. ஆனால் இந்த தேவனே தேவதூதராக வரும்போது அவர் என்று இருக்கான். ஆதியாகமம் 16 அதிகாரத்துக்கு திருப்புங்க. இதை குறித்து ஒரு நிமிஷம் நம்ம பார்ப்போம். தேவனே தூதராக வந்தது. ஆதியாகமம் 16:9-10 யாராவது வாசிங்க. நீ திருப்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கீர் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, யாராவது படிங்க பிரதர். ஆகாருக்கு கர்த்தருடைய தூதன் வனாந்தரத்துல தோன்றும் போது அந்த இடத்துல உன் சந்ததியை மிகவும் பெருக செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. பின்னால பாத்தீங்கன்னா 21:18 அவனை வேலை பெரிய தேசமாக்குவேன் அப்படின்னு சொன்னார். இப்படி தேவ தூதன் சொல்ல முடியாது, கர்த்தராகிய தேவன் தான் இப்படி உன் சந்ததியை பெருக செய்வேன் என்று தானாக சொல்ல முடியும். இதே தேவனாகிய தூதன் மோசேக்கும் தோன்றினார் என்று பார்க்கலாம். யாத்திராகமம் 3 பார்க்கும்போது 2 அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் என்று பார்க்கலாம். அதே இது 4 போகும்போது இதே தேவதூதரை தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அழைக்கப்படுவதையும் நம்ம பார்க்கலாம். 4 இப்படி சொல்லுது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார், முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி என்று நம்ம பார்க்கிறோம்.
இப்படி நியாயாதிபதிகள் போனீங்கன்னா 6வது அதிகாரத்துல 12-14 வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவதூதர் கிதியோனுக்கு தோன்றினார். கிதியோன் அவரோடு சம்பாஷணையை செலுத்தும் போது அவரை ஆண்டவனே என்று அழைக்கிறார். அதே நியாயாதிபதிகள் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா 13வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் ஒரு அருமையான ஒரு பகுதி. அங்க ஒரு தேவதூதர் சிம்சோனின் பெற்றோருக்கு தோன்றினார் என்று பார்க்கலாம். இங்க நேரம் தான் போய் படிச்சு பாருங்க. 22வது வசனத்துல அந்த சிம்சோனின் தகப்பனாக போகிற மனோவா இப்படி சொல்றாரு, தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அப்படி அந்த 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 அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த தோன்றிய அந்த நபரை ஒரு மனிதர் ஆக அவர் பேசுகிறதையும் பார்க்கலாம். ஏன்னா மனவா சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆடு வெட்டி போடுறேன், சாப்பிட்டுட்டு போங்கன்றார். அதே போல தேவதூதர் என்றும் சொல்றதை பார்க்கலாம், தேவன் என்று சொல்வதையும் பார்க்கலாம் அதே பகுதியில். அதுல ஒரு புதிரான ஒரு காரியம், மனிதர் என்றும் தேவதூதர் என்றும் ஆண்டவர் அல்லது தேவன் என்று சொல்லி கூறப்படுகிற ஒரு நபரை எங்க சந்திக்கிறோம், யார் என்று யோசித்தால், வேத அறிஞர்கள் பல பேர் பின்னால நாசரேத்துல இயேசு என்று வரலாற்றிலே வெளிப்படுத்தப்பட்டிய அதே கிறிஸ்து தான். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ப்ரீ இன்கார்னேட் கிரைஸ்ட், வெளியரங்கமா இயேசுவாக தோன்றுவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே தோன்றிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லுகிறார்கள். அதனால் தேவனுடைய செய்தி எடுத்துக்கொண்டு வந்த தேவதூதர், மனிதன் என்ற மூன்று இயல்புகளையும் உடைய இயேசு தனக்குள்ள இந்த மூன்று காரியங்களையும் இணைத்து வைத்திருக்கிறார். இப்போ அப்படி தேவ தூதரின் வடிவத்துல வந்த கிறிஸ்துவின் தோற்றத்தை நம்ம பார்க்கிறோம், அதை குழப்பிக்க கூடாது, அது வித்தியாசமான காரியம். அது சாதாரண கோடிக்கணக்கான தேவதூதர்கள்ல இயேசு கிறிஸ்துவை காட்டுது. ஆனால் மற்ற தேவதூதர்களை குறித்து இப்ப கொஞ்சம் கவனிப்போம். ஹூ ஆர் த ஏஞ்சல்ஸ் அண்ட் வாட் ஆர் தே டூயிங், தேவதூதர்கள் யார், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வேதம் நமக்கு என்ன கற்பிக்கிறது பார்ப்போம். எபிரேயர் 1:14 இந்த தேவதூதர்களை ஆவிகள் என்று சொல்லுகிறத பார்க்கலாம். அப்படின்னா அவர்கள் எல்லாரும் ஆவிகளா இருக்கிறார்கள், அவர்களுக்கு உருவம் கிடையாது. அவர்களுக்கு தேவதூதர்கள் பில்லிகரம் இதை குறித்து ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்காரு. அவர்களுக்கு அவர்களுடைய படைப்பிலே தேவதூதர்கள் படைக்கப்பட்டதுல நம்ம மாதிரி இல்லை, அவர்களுக்கு வேறுபட்ட ஒரு பரிமாணம் இருந்துச்சு. மனிதர்களாகிய நாம் நமக்கு இருக்கிற கொஞ்ச அறிவை வைத்து தேவதூதர்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நாம் நமக்கு இருக்கிற இந்த லிமிட்டெல்லாம் இருக்கு பாருங்க, தேவன் நமக்கு விதித்திருக்கிற இயல்பான ஒழுங்குல வரம்புக்குள்ள நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு உதாரணமாக, இந்த வீட்டுக்குள்ள நம்ம அந்த கதவை தாண்டி நம்ம போக முடியாது, கதவை திறந்து தான் போக முடியும். ஆனால் தேவதூத சிருஷ்டிகள் நம்மிலிருந்து வேறுபட்டவர்கள், அவர்களுக்கு அதிக அறிவு உண்டு, அதிக வல்லமை உண்டு, அதிக இயக்கம் உண்டு, இவைகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த தேவதூதர்களை நம்ம கண்ணால பார்க்கிறது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம். மனுஷ அனுபவமும் சொல்லுது, வேதமும் சொல்லுது. ஆனால் நம்மால கண்ணால பார்க்க முடியாததுனாலே இந்த தேவதூதர்கள் நம்மிலே உண்மை குறைந்தவர்களோ சக்தி குறைந்தவர்களோ என்று அர்த்தம் கிடையாது. அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஏஞ்சல்னா என்ன அர்த்தம்னா, காட்ஸ் மெசஞ்சர்ஸ், தேவ செய்தியை கொண்டு வருபவர்கள். உலகத்திலே தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதே அவர்களுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கு. தேவன் தன்னுடைய நீதியின் கிரியைகளை நடப்பிக்க அவர்களை பரிசுத்த உதவிக்காரர்களாக நியமித்து அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த முழு பிரபஞ்சத்தையும் ராஜரீகம் செய்து ஆளுகை செய்கிற அந்த வழியிலே இந்த தேவதூதர்கள் தங்கள் சிருஷ்டிகளுக்கு தன்னுடைய சிருஷ்டிகளுக்கு அவர்கள் பணிவிடை செய்கிறார். ஆகவே தேவன் தான் நினைத்த பரிசுத்த திட்டங்களை, பரிசுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும்படியாக இந்த தேவதூதர்களுக்கு அந்த திறமையை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சங்கீதம் 148 எடுத்துக்குவோம். சங்கீதம் 148, கொஞ்சம் நல்லா மைக் இருக்கிறவங்க யாராவது 2வது 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 148 2வது 5வது வசனம். அவருடைய சேனைகளே,
சால்மன் வாசிங்க. அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தருடைய நாமத்தை துதி கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென், ஆமென். இங்க என்ன சொல்றாருன்னா, நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா 148வது சங்கீதத்தை, அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், தொடர்ந்து எல்லா சிருஷ்டிகளையும் துதிக்க சொல்றாரு. கடைசியில் என்ன சொல்றாரு, தமிழ்ல சரியா இல்ல, இதெல்லாமே படைக்கப்பட்ட எல்லாரும் தேவனை துதிப்பதாக. கொலோசியர் 1:16 நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் இயேசுக்குள்ளே அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப தேவ தூதர்களும், நம்ம முன்னாடியே பார்த்தோம் சாத்தானை குறித்து அவனுடைய சேனைகளை குறித்தும், அதே போல தூதர்கள் தான் இவங்களும், தேவ தூதர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இன்னொரு ஒரு அருமையான காரியம், வானத்திலிருந்து பூமிக்கு ஒரே கணத்துல தேவ தூதர்கள் தங்களுடைய தோற்றத்தை மாற்றி பயணம் செய்கிற ஒரு திறமை இருக்கிறது. வானத்திலிருந்து பூமிக்கு டக்குன்னு வரலாம், அதே மாதிரி பூமியிலேருந்து வானத்துக்கும் அவங்க உடனடியாக போக முடியும். இதெல்லாம் நம்முடைய அறிவுல புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், புரிகிற காரியம் இல்லை, ஆனால் வசனம் அப்படி சொல்லுது, அதனால புரிஞ்சுக்கணும். அதே போல வேதம் சொல்லுகிறது, நம்ம எபிரேயர் 1:14 படித்தபடி அவர்களை ஆவிகள் என்று அழைக்கிறது. அப்படின்னா என்ன, அவர்களுக்கு உடல் பொருள் அல்ல, மெட்டீரியல் கிடையாது அவங்க, தே ஆர் நான் மெட்டீரியல். அதாவது நம்ம தொடமுடியாக தடும்படியாக அப்படிலாம் இல்லை, அவர்களுக்கு சரீரங்கள் கொண்டிருக்கவில்லை என்று சொன்னாலும் சில சமயங்களிலே தேவன் அவர்களுக்கு சிறப்பான ஒரு பணிகளை கொடுக்கும் போது அவர்கள் சரீரங்களை எடுத்துக்கொள்ளலாம். அது அப்படிப்பட்ட ஒரு திறமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவன் இன்னொரு காரியம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, மார்க் 12:25 ஆண்டவர் சொன்னாரு, தேவதூதர்கள் போல இருப்பீங்க, நான் நீங்க திருமணம் செய்வதும் இல்லை திருமணம் செய்து கொடுப்பதும் இல்லை என்று. தேவதூதர்களுக்கு ஆண்டவர் இனப்பெருக்கம் செய்யும் திறனை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு திருமணமோ அந்த 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 செக்ஸ் என்கிற காரியமே இல்லை, அவர்கள் பெருகுவதில்லை. தேவ தூதருடைய சேனை, தேவன் எப்படி அண்ட சராசரத்துல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறாரோ, அதே போல தேவ தூத சேனையும் பரந்த அளவுல இருக்கிறது. அதை வாயிலே சொல்ல, வார்த்தைகளில சொல்ல தடுமாறுகிறத நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 12:22 பார்க்கிறோம், ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்களிடமும் என்று அந்த வசனத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 68:17 தேவனுடைய ரதங்கள் 10,000களும் 1,000,000களுமா இருக்கிறது என்று பார்க்கலாம். தேவன் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது அவருடைய பிரசனத்தை உறுதிப்படுத்த நம்ம வாசிக்கிறோம் உபாகமம் 33:2 10,000களான பரிசுத்தவான்கள், அப்படின்னா அது பரிசுத்த தேவதூதர்கள் சீனாய் மலையிலே வந்தார்கள். யோசிச்சு பாருங்க, அப்படியே 1,000,000 சேனைகள் அங்க இறங்குச்சான் சீனாய் மலையில். வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 யாராவது வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 பார்த்த போது சிங்காசனத்தையும் ஈவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருக்க அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய லக்கம் 10,000 ஆயிரம் ஆயிரமாக இருந்தது. அமே அமே. அப்படி கோடி கணக்குல நம்ம வாயில சொல்ல முடியாது, நம்ம மனசுல எண்ண முடியாது, அப்படிப்பட்ட தூதர் கூட்டம் இருக்குது. வசனத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 19 வாசிக்கிறோம், ஆர்மகதான் இந்த யுத்தத்துல தேவ தூத சேனைகள் இயேசுவோடு வரப்போறாங்கன்னு கர்த்தராகிய 2 Thessalonians 1:8 கூட சொல்றார், கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்பட போதும். அவர் வரும்போது அவரோடு ஒரு கூட்டமாக தேவ தூதர்கள் வருவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் அவரு அந்த அருமையான சகோதரன் பில்லி கிரஹாம் அப்படி சொல்றாரு, நம்ம தேவ தூதர்களை குறித்து அதிகமாய் கிறிஸ்தவத்துல யோசிக்கிறது எல்லாமே ஏதோ நம்ம பொறுத்திருக்கிறத மாதிரி அல்லது ஒரு சில ஊழியக்காரர்களை பொறுத்திருக்க மாதிரி நினைக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார்.
இந்த தேவதூதர்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல பூமியில மாத்திரம் இல்ல இந்த வானங்களிலும் வல்லமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 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 நாட்களிலே பிசாசினுடைய நடவடிக்கைகள் அதிகமாய் தீவிரமாய் ஆகி வருவதாக நமக்கு தெரிகிறது. அதே சமயத்துல விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமைகளை அதிகமாய் நினைத்து கொள்ள வேண்டும். பயப்படக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் விசுவாசிகள் தேவ தூதனுடைய மகிமையான செயல்களை உணர தவறக்கூடாது. அது அந்த தேவதூதர்கள் வல்லமையாய் கிரியை செய்யும் போது நிச்சயமாய் பிசாசுகளின் வல்லமைகளை அளிக்கிறதா இருக்கிறது. நீ ஒரு விசுவாசி என்றால் உன் வாழ்வின் அனுபவங்களின் வல்லமையுள்ள தேவதூதர்கள் உன்னுடன் வருவார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டும். வசனம் அப்படி சொல்லுது. நீங்க எதிர்பார்க்கணும், அப்படியே ஜெபிக்கணும், என் கூட உங்களுடைய தேவதூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. தேவதூதர்கள் பேசவும் செய்கிறார்கள் என்று வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள், அவர்களுக்கு உணர்ச்சி வசப்படுவார்கள் என்றும் வசனங்கள்ல இருக்குது. சந்தோஷம்லாம் படுறாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா நிமித்தம் அவங்க சந்தோஷப்படுவாங்க. தேவதூதர்களை நம்ம கண்ணால எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அடுத்த வாரத்துல வரும்போது இப்ப யோசிச்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் அந்த தேவதூதர்களுடைய அனுபவம் இருந்துச்சுன்னா, அவங்களை பாதுகாத்ததோ அப்படி இருந்துச்சுன்னா வந்து சுருக்கமாக ஒரு ஒரு லைன் ரெண்டு லைன் சொல்லலாம். தேவதூதர்கள் தாங்கள் விரும்பினால் நமக்கு நம் கண்ணுக்கு தெரியக்கூடியபடி நம்ம அவர்களை காட்ட முடியும். ஆனால் எப்படி நம்ம இந்த வயர்ல போகிற மின்சாரத்தை நம்மளால பார்க்க முடியவில்லையோ, அதனால சாதாரணமாக நம்முடைய கண்களாலே அவர்களை பார்க்க முடியாது. இப்ப கூட நான் பேசி கொண்டிருக்கும் போது நம்மை சுற்றி தேவதூதர்கள் கூட்டம் இருக்கலாம், ஆனால் நமக்கு கண்ணால பார்க்க முடியாது, நம்முடைய உணர்வாலைய கூட உணர முடியாது. ஏனென்றால் நம்ம மனுஷனுக்கு ரியாலிட்டி, ஆவிக்குரிய உலகத்திலும் பிரபஞ்சத்திலும் நடக்கிற உண்மையான பல உண்மையான காரியங்களை காண்பதற்கான ஒரு திறமை நமக்கு கொஞ்சம் மட்டுப்படுத்ததான் இருக்கு. எனக்கு வந்து முன்னாடி மட்டும் கண் இருக்கு, என் பின்னாடி என் தலைக்கு பின்னாடி இருக்கிறது கூட தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு குறுகிய ஒரு திறமை இருக்குது. ஆனால் நீங்க என்னாகுமோ 22வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, 23வது வசனத்திலிருந்து அங்க தேவனை காணும்படியான ஒரு புதிய ஒரு திறமையை தேவன் பிலேயாமுக்கும் அவனுடைய கழுதைக்கும் கொடுத்திருக்கலாம், பாலயமுக்கும் அவனுடைய கழுதைக்கும். இந்த ஒரு சிறப்பான ஒரு உணர்வு இல்லாம இருந்திருந்தா அவர்கள் வந்து அங்க நின்னதை வந்து ஒரு வேளை அங்க கற்பனையான உருவம் என்று நினைத்திருக்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும், பல சமயங்கள்ல அப்படி நடந்துச்சு. எலியா பார்த்தான், எலியாவுடைய சேவனால பார்க்க முடியல. சவுலாகிய பவுல், சவுல் தமஸ்கு வீதியில பார்க்கும்போது கேட்டான், ஆண்டவர் பேசுறத அவன் கூட இருக்கவங்களா கேட்க முடியல. அந்த உணர்வு இருந்துச்சுன்னா இந்த தேவதூதருடைய காரியத்தை பார்க்க ஒருவேளை கண்களை திறக்கலாம். இந்த தேவதூதர்கள் வரும்போது பல சமயங்கள்ல வரவிருக்கிற ஆக்கினை தீர்ப்பை பற்றி அவர்கள் எச்சரிக்கிறவர்களா இருக்கிறாங்க. குறிப்பாக பல பேர் சொல்றாங்க, மத்திய கிழக்கு நாடுகளிலே வசனம் போக முடியாத இடங்களிலே இப்படி தேவதூதர்கள் போய் பேசுகிறார்கள் என்று சொல்றாங்க. அது நமக்கு தெரியல, ஆனா அந்த அந்த காரியங்கள் வேதத்துல நிச்சயமா நடந்துச்சு. அவர்கள் வந்து தேவனுடைய அன்பின் ஒரு மென்மையை குறித்து சொல்றாங்க. நமக்கு இருக்கிற டெஸ்பரேட் நீட், தீவிர தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். அது செஞ்சு விட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? தேவதூதர்கள் ஒருபோதும் அவர்களை குறித்த ஒரு கவனத்தை இழுக்கவே மாட்டாங்க. அதனால பல சமயங்களில நமக்கு உதவி வருகிறது தேவதூதர்களிலிருந்து, ஆனால் நம்ம உணர்வது கூட இல்லை. ஏன்னா அவங்களுடைய காரியமே ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நான் செஞ்சுட்டு போயிடுவேன், என்னை பத்தி ஒன்றும் கவலை இல்லை அப்படிதான் நினைப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு மாத்திரம் மகிமையை தருகிறார்கள், தங்களுடைய தங்களை குறித்த கவனத்தை எடுக்க மாட்டாங்க. தேவ செய்தியை அவங்க கொடுக்கும்போது இது மிகவும் உன்னதமான வார்த்தை என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக நம்ம மனதில் பதிக்க முயல்வார்கள். அதனால விசுவாசியே, நீ உன்னதத்தை பார், தைரியம் கொள். நீ நினைக்கிறத விட பல பேர், நீங்க தனியா கொரோனால தனியா ரூம்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, தனியா வேலைக்கு போறோம்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க நினைக்கிறத விட அதிகமாய் தேவதூதர்கள் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமே. எல்லாரும் சங்கீதம் 91 அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, நான் வாசிக்கிறேன். மைக் இப்ப ஆன் பண்ண வேணா, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மைக் ஆன் பண்ணாமே, தேவன் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு
அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா, அமேன். இப்படிப்பட்ட அருமையான வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தேவதூர்கள் நிறைய பணிவிடை செய்யறாங்கன்னு பார்த்தோம். எந்த நோக்கத்துக்காக செய்யறாங்க, என்ன காரியங்களை, என்னெல்லாம் நமக்கு செய்யறாங்க, ஊழியம் செய்வது, மினிஸ்ட்ரி. அப்படின்னா அவர்களுடைய பெயர் வெறுமனே ஆவிகள் என்று சொல்லவில்லை. வசனத்துல சொல்லியிருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எபிரேயர் 1:14, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், ஒருவர் விடாம தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்களுக்கு பேர் பணிவிடை செய்ய அனுப்பப்பட்ட ஆவிகள். அப்ப அவர்கள் தேவையின் போது மனிதர்களுக்கு ஊழியம் செய்ய அனுப்பப்பட்ட அந்த பல விதமான அனுபவங்களை வேதம் விளக்குகிறது. புதிய ஏற்பாட்டுல இந்த தேவதூதர்களுக்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தை ஏஞ்சலோஸ். அப்படின்னா ஒரு செய்தியை கொடுக்கிறவர், தூதர். தூதர்னா ஒரு செய்தியை கொண்டு வருகிறவர். பழைய ஏற்பாட்டுல இந்த ஏஞ்சல், அந்த தேவதூர்களுக்கு உபயோகப்பட்ட எபிரேய வார்த்தை மலாக். மலாக் என்றால் வேலைக்காரன், சேவை செய்கிறவர். அப்ப தேவதூதர்கள் ரெண்டையும் சினைச்சு பார்த்தீங்கன்னா சிறப்பு பணிகளைக்காக அனுப்பப்படுகிற வேலைக்கார செய்தியாளர்கள். ஆமென். மத்தேயு 4:11, அப்பொழுது என்ன எல்லாம் செய்யறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல சோதிக்கப்பட்டார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்ல முடியும் போது அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆச்சரியமான ஒரு காரியம், என்ன பணிவிடை செஞ்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை காலு கையெல்லாம் பிடிச்சி விட்டுருக்கலாம். ஆமென். அவர்கள் உடம்பெல்லாம் இருக்க தூசி எல்லாம் தொடச்சி விட்டுருக்கலாம். பரலோகத்தின் உணவை கூட கொடுத்துருக்கலாம், தெரியல. ஆனா பணிவிடை செஞ்சாங்க. கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து கடைசியாக ஜெபித்து கொண்டிருந்த போது அவர் ஒரு தேவதூதர் அவருக்கு முன்பாக வந்து நல்ல வரப்போகிற சோதனையை குறித்து இப்பயே பலப்படுத்த தோன்றினார் என்று வசனம் இருக்கு. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று லூக்கா 22:43 வாசிக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத காரியம் இல்லை. ஆனா இதெல்லாம் நம்ம கூட்ட சேர்த்து பார்க்கறதே கிடையாது, ஏதோ சும்மா வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்படிதான் சொல்றாரு பில்லி கிராம், 300 இடத்துல இருக்கு தேவதூதர்களை குறித்து, அசுத்தாவிகளை குறித்து ரொம்ப குறைச்சுதான் இருக்கு. நம்ம அப்படின்னா தேவதூதர்களுக்கு அதிகமாக யோசிக்கணும். பணிவிடை செய்வது மாத்திரம் இல்ல, வெளிப்பாடுகளை கொண்டு வருபவர்கள். 22 வெளிப்படுத்தின விசேஷம், 22:16 யாராவது வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:16. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். ஆமென். இப்ப வெளிப்பாடுகளையும் அவங்க கொண்டாடுறாங்க. வெளிப்பாடுகள் மாத்திரம் இல்ல, சில சமயம் தனிப்பட்ட மனிதர்களுக்கு சில குறிப்பான ஒரு செய்திகளையும் கூட தேவன் தேவதூதர்கள் மூலமாய் அனுப்புகிறார். யோவான் ஸ்நானகன் பிறக்க போகிறான் என்பதை முன் அறிவிக்கும்படியாக சகரியாவுக்கு தேவதூதரிடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது என்று லூக்கா 1:1 பார்க்கிறோம். கேப்ரியல் ஆகிய அந்த பெரிய தூதன் மரியாளுக்கு, கன்னிகையாக மரியாளுக்கு தோன்றி இயேசு என்று அழைக்கப்படும் ஒரு மகனை நீ உருப்பவிப்பாய் என்று அறிவித்ததை பார்க்கிறோம். இப்படி அறிவிக்கிற ஒரு செய்தியை அறிவிக்கிறதாக பார்க்கிறோம். பூமியில இருக்கிற பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு எனக்கும் சேவை செய்ய என்று பார்த்தோம். ஒரு அழகான சம்பவத்தை தயவு செய்து வீட்டுல போய் பாருங்க. அவங்க நீங்க அடிக்கடி பார்த்துருந்துருப்பீங்க. லூக்கா 16:19-31 அங்க லாசரஸ் என்ற ஒரு தரித்திரன், அவன் ஆக்சுவலா பிச்சைக்காரன், அந்த தரித்திரனுடைய மரணத்தை குறித்து இயேசு விவரித்து சொல்லுகிறார். அதுல ஒரு சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ரொம்ப அருமையான காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரே செய்தியாளர் இயேசு கிறிஸ்து தான். அதனால பல காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. தேவதூதர்கள் திருமணம் செய்வதில்லை அப்படின்லாம் சொன்னது ஆண்டவர் மாத்திரம்தான். ஏனென்றால் அவர் சிருஷ்டித்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த இடத்துல கூட பார்க்கும்போது அந்த தரித்திரன் மரித்து 22 தேவதூத ஒரு ஒரு கூட்டமா க
company of angels escorted Lazarus. Deva dooda kootam Abraham udaiya madiye kondu poi avanai serthaangalam. Hallelujah. Yosichu paarungal brother. ஒரு தூதன், அவன் பிச்சைக்காரன், தருத்திரன், ஒரு சாப்பிட ஒண்ணும் இல்லை அவனுக்கு வழி. அவன் மறிச்ச போது ஒரு தூதன் அவனை நிச்சயமா கொண்டு போயிருக்க முடியும். இந்த தூதர்களுக்கு, தேவ தூதர்களுக்கு அதிக வல்லமை உண்டு. ஆமே. ஆனா ஆண்டவர் அவனை ஒரு ஒரு மார்ச் பண்ற மாதிரி ஒரு வழியெல்லாம் தூதர்களை வச்சு அவனை ஒரு கணம் செய்து ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான் பார். என்ன அருமையான தேவன் நமக்காக எவ்வளவு அருமையான காரியங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. அவர் பாதுகாப்பை நிச்சயமா கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். தேவ தூதர்கள் மூலமாக உங்க எல்லாருக்கும் தெரிந்தபடி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு அந்த உலைக்குள்ள போகும்போது, அக்னியின் உலைக்குள்ள போகும்போது நான்காவதாக ஒரு நபர் அவர் அங்க தோன்றி அவர்களை தீங்கிலிருந்து பாதுகாத்தார். அங்க உடனடியா இறந்திருக்கணும், நிச்சயமாய் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அந்த நாலாவது நபர் ஒரு தேவ தூதர் என்று பார்க்கலாம். தானியல் கூட சொன்னார், சிங்கத்தின் கொகையில போட்ட போது என் தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை மூடி ஊழ்வாரு, அவர்னால என்னை அவர் அந்த சிங்கங்களை துன்புறுத்தவில்லை என்று பார்க்கலாம். ஆமே. அப்போஸ்தலர் அஞ்சாவது அதிகாரத்துல பாக்குறோம், அப்போஸ்தலர் எல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஒரு கர்த்தருடைய தூதன் வந்து சிறை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று கதவுகளை அவங்க வெளியே போனோம்னா பாதுகாப்பா மூடி அவங்க கிட்ட நீ போய் திரும்பி போதனை பண்ணுன்னு சொல்லி அறிவுறுத்திட்டு போயிட்டாரு தேவதூதன். அப்போ சிலர் பன்னெண்டுல, என்னால நான் எதுக்கு சொல்றேன்னா, தானியல்ல மாத்திரம் இல்ல, ஆபிரகாமும் ஹாகார் மாத்திரம் இல்ல, தொடர்ந்து தேவதூதர்களுடைய பணிகள் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் வரைக்கும் இருக்குது. அப்போ சிலர் பன்னெண்டுல மரண தண்டனைக்கா பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அந்த டைம்ல கூட கர்த்தருடைய தூதன் அவரை தூக்கத்திலிருந்து எழுப்பி அவருடைய விலங்குகளை எல்லாம் விடுவித்து பாதுகாப்பாக வெளியே அழைத்து சொல்ற. வெளியே போன உடனே 11வது வசனத்துல புரியுது, அவன் தூங்குனேன்னு நினைச்சுக்கணும், இல்ல இல்ல கர்த்தர் தன்னுடைய தூதரை அனுப்பி யாரோதன் கையிலிருந்து என்னை விடுவித்தார் என்று அவன் சொல்லுவதை பார்த்தான். சுருக்கமாக அரசியல் ரீதியாகவும் தேவதூதர்கள் தலையிடுவதை பார்க்கலாம். அது ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சில சமயங்களில் தானியல் 11வது அதிகாரத்துல பார்க்கும்போது முதல் வசனத்துல இந்த மேதியின் தாரியஸ் என்கிற அந்த அந்த ராஜாவுக்கு அதிகாரத்துல உள்ள வந்து உதவி செஞ்சார். மேதியின் தாரியஸின் முதல் ஒரு இடத்துல தேவதூதன் பேசினதா பார்க்கலாம். அவனை அந்த அவன் வந்து விசுவாசி கூட கிடையாது, அவிசுவாசியான ஒரு ராஜா, அவனை பலப்படுத்தி அவருடைய யூதர்கள் எருசலேமுக்கு திரும்புகிற ஒரு நோக்கத்தை நிறைவேறுவதற்காக அரசியல்ல தலையிட்டார். அந்த ராஜாவை கொஞ்சம் பயன்படுத்தினாரு. அதே அதுக்கு எதிர்ப்பதமாக அப்போஸ்தலர் 12 பார்க்கும்போது ஏரோது ராஜா தான் ஒரு கடவுள் என்று எல்லாரும் சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி அவன் இந்த கர்த்தருடைய தூதன் தேவனை இவன் மகிமைப்படுத்தாதனால தேவதூதன் அவரை தாக்கி அவன் புழுக்களால் உண்ணப்பட்டு இறந்தான் என்று வசனத்துல வாசிக்கிறான். இது பெரிய வரலாற்று மாற்றுவதற்கு மாத்திரம் அல்ல, ஏழாவதாக நாம தேவைப்படுகிற நேரத்துல நம்மை மீட்கும்படியாக தேவதூதர்களை சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண நாட்களில் உபயோகப்படுத்துகிறான். அடுத்த வாரத்துல தயவுசெய்து எல்லாரும் ஒரு யாருக்கெல்லாம் அப்படி இந்த அனுபவம் இருக்குதோ ஒரு லைன் ரெண்டு லைன் கொண்டு வாங்க, எல்லாருக்கும் டைம் இல்லைனாலும் சேட்டில் போட்டுக்கலாம். எப்படி தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்யாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ரெண்டு காரியங்களை நான் எனக்கு இதை குறித்து யோசிச்சப்ப எனக்கு நான் அறிந்து கொண்டேன். ஒரு முறை நான் 25 வயசாக இருக்கும்போது சித்தேரி மலையில் மிஷினரி பயணத்தில் பல மாணவர்களை கொண்டு போன போது ஒரு செங்குத்தான ஒரு மலை, ஒரு சின்ன மலை, ஒரு 200-300 மீட்டர் இருக்கும் கூட, அப்படி செங்குத்தாக இருந்துச்சு அது. அதில் அவர்கள் ஒரு 10 நாங்கள் கூட அவங்களெல்லாம் ஏற்றிட்டு நான் கடைசியாக ஏறினேன். காலில் போட்டிருந்தது பேட்டா ஸ்லிப்பர், ஷூவெல்லாம் கிடையாது அப்போ என்கிட்ட, அந்த அதெல்லாம் சரளக்கல், எல்லாரையும் தாங்கி தாங்கி ஏற்றிட்டு நான் அப்படியே மேலே போயிட்டேன். கடைசியில் 2-3 அடி ஏறணும், கால் செறிஞ்சிருச்சு, ஸ்லிப்பர் சரிதாகி கீழே உழுக போக வேண்டியதுதான். கீழே விழுந்தா ஒரு 300 மீட்டர் கீழே விழுந்திருப்பேன். ஏன்னா இருக்குன்னு தெரியாது, ஒருவேளை தலை அடிபட்டு மறிச்சு போயிருக்கலாம். ஆனால் எனக்கு பின்னால் ஒருவர் என்னை மேலே தள்ளினது தாங்கிறது மாத்திரம் இல்லை, மேலே தள்ளி அந்த மலையின் அடுத்த பக்கத்தில் வச்சதை நான் உணர்ந்துச்சு. எனக்கு பின்னால் யாருமே இல்லை. அது இன்றைக்கு நான் புரிந்து கொள்கிறேன், தேவனுடைய தூதர் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதே போல் ஒரு 2008 வருஷம் முன்னால் இங்கே அபுதாபியில் நான் என்னுடைய ரெண்டு சின்ன பிள்ளைங்களையும் பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு காரில் அழைத்து கொண்டு போன போது மத்தியானத்தில்
அல்பஹார் பேலஸ்ன்னு இருக்குது, ஷேக் ஜாயத் பேலஸ் பக்கத்தில் இருக்க சிக்னலில் நான் அந்த க்ரீன் சிக்னலை கிராஸ் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன், பிள்ளைங்க ரெண்டு உட்காந்துருக்குது. அடுத்த அந்த சைட்லேருந்து ஒரு பெரிய கான்க்ரீட் ட்ரக் வந்து அவன் ரெட் சிக்னல் இருந்தப்போ கூட அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வேகமாக வந்துட்டான், வந்து என்னோடய காரை நிச்சயமாக அடிக்க போகிறான். இப்படி பார்க்குறேன் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு கான்க்ரீட் ட்ரக். நான் ஒரு நிமிஷம் இப்படி திரும்பி பார்த்தேன், என்னோடய பொண்ணு என்ன பிள்ளை அது அது மூஞ்சியில் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் எனக்கு இருக்குது, அப்படியே பயம் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா பக்கத்தில் வந்த ட்ரக் அப்படியே மூவ் ஆகி வேறு பக்கம் போய் லேம்ப் போஸ்ட்லேயும் இடிச்சிட்டு. அப்போ நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்த நான் வந்துட்டேன். வந்துட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், நாங்கள் மூணு பேரும் அந்த நாளில் மறிச்சிருக்கலாம், என்னுடைய மனைவிக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு இந்த இந்த நியூஸ் வந்திருந்தாங்க. அப்போ இந்த இன்னைக்கு ரெண்டு மூணு நாளுக்கு முன்பாக இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இது நாள் வரைக்கும் யோசித்தேன், யோசிப்பேன் அப்பப்போ எவ்வளவா கஷ்டப்பட்டுப்பாங்கன்னு. இந்த செய்திக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தப்ப அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என் மனைவியும் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தப்ப இப்படி ஒரு தேவதூதனுடைய அனுபவம், ரயில் சாலையை கடக்கும் போது ரயில் பக்க ட்ரெயின் வந்துருச்சு பக்கத்தில் அடிக்கிறதுக்கு பாம்பேயில், அப்போ ஒரு தேவதூதன் பின்னாடி வந்து அந்த ட்ராக்கிலேருந்து என் மனைவி சிறு பிள்ளையாக இருந்தப்ப காப்பாற்றிதான் சொன்னபோது, நாங்கள் நாலு பேரும் எங்கள் குடும்பத்தில் தேவதூதர்களால் நிச்சயமான ஒரு மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்று உணர்ந்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினேன். ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் தேவனுக்கு சித்தமானால் நம்ம இன்னுமாக இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே தேவதூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்தும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சந்திப்போம்.